Find the constant b that makes g continuous on minus infinity comma infinity. G of x is equal to x square minus b square if x is less than 4 and bx plus 20 if x is greater than or equal to 4. This is the meaning when the x belongs to minus infinity comma 4. This is the meaning x belongs to when the 4 is included. So half closed, half open interval 4 to infinity. So enna problem velunga or function kuduthirukanga rendu vidhama define pannirukanga 4 க்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிருக்காங்க 4 உம் 4 க்கு பின்னாடி இப்படி டிஃபைன் பண்ணியது சோ இப்போ இந்த சம நம்ம எப்படி அப்ரோச் பண்ணனும்னா g கண்டினியூஸ் ஆன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி னு அஸ்யூம் பண்ணிட்டு we have to find out the values of b டைரக்டா செய்ய முடியாது மூணு கேஸா பிரிக்கணும் எப்படினா 4 க்கு முன்னாடி இருக்கிற இந்த ஓபன் இன்டர்வல்ல அது கண்டினியூஸ் வந்து b வேல்யூ கண்டுபிடிக்கணும் இது அப்படியே என்ன செய்யணும் 4 ஐ சேக்காம 4 கமா இன்ஃபினிட்டிங்கற இந்த ஓபன் இன்டர்வல்ல g of x continuous னு எடுத்துட்டு b ஓட வேல்யூஸ கண்டுபிடிக்கணும் அடுத்து x is equal to 4 ங்கற இடத்துல இந்த கண்டினியூஸ் னை வச்சிக்கிட்டு நாம என்ன செய்யணும் b வேல்யூவை கண்டுபிடிக்கணும் மூணு கேஸ்லயுமே வர b வேல்யூஸ்க்கு இன்டர்செக்ஷன் தான் என்ன அதான் ஃபைனல் ஆன்சர் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ minus infinity comma 4 ல g of x வந்து இப்படி டிஃபைன்ட் ஆயிருக்கு இது ஒரு பாலினோமியல் ஃபங்ஷன் இப்போ கட்டாயமா this is continuous that all values of this அப்ப இங்க b பத்தி நம்ம சொல்லணும் b என்ன வேணாலும் இருக்கலாம் so this is continuous for all b belongs to r so இதனால உங்களுக்கு b வந்து belong to capital r னு வந்துருது அடுத்து 4, infinity அப்படி ஓபன் இன்டர்வல் எடுத்தோம் எடுக்கும்போது இந்த ஃபங்ஷன் இதுவும் ஒரு பாலினோமியல் ஃபங்ஷன் அப்ப கட்டாயமா அது வந்து கண்டினியூஸ் ஆகும் அப்படினு சொல்லும்போது கட்டாயமா b can take any value of r right so ரெண்டு கேஸ்லயே b கண்டுபிடிச்சோம் இதுல b can take any value of r இதுலயும் b can take any value of r இப்போ நம்ம g of x continuous x is equal to 4 ங்கறத அஸ்யூம் பண்ணி b வேல்யூவை கண்டுபிடிக்கணும் இப்போ லிமிட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு 4 g of x வந்து g of 4 க்கு ஈக்குவல் இதுதான் வந்து டெஃபினிஷன் ஃபார் கண்டினியூட்டி அட் x is equal to 4 இதுக்கு என்ன மீனிங் இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது அது இதுக்கு ஈக்குவல்னு அர்த்தம் சோ இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அட் 4 அதாவது லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஈக்குவல் ஆகணும் யாருக்கு ஈக்குவல் ஆகணும்னா g of 4 க்கு ஈக்குவல் முதல்ல g of 4னா என்னன்னு பாப்போம் g of 4னா என்ன x 4 ஆ இருக்கும்போது ஃபங்ஷன் வேல்யூ எவ்வளவு x 4 னா அது இந்த கேஸ்ல வராது இந்த கேஸ்ல தான் வரும் அப்ப இந்த x க்கு நீங்க 4 சப்ஸ்டிட் பண்ணீங்கனா 4b plus 20 சோ இதுதான் யாருன்னு கேட்டா இதுதான் g of 4 ஓட வேல்யூ இப்போ நாம இது கண்டினியூஸ் நம்ம எடுத்துக்கிட்டதனால இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ரெண்டு பேரும் இதுக்கு ஈக்குவல் னு சொல்லிட்டோம் இப்போ நாம என்ன செய்யலாம் வெறும் இந்த g of 4 மைனஸ் ஏயும் இதை மட்டும் எடுத்துட்டு அதாவது g of 4 மைனஸும் இந்த 4b plus 20 மட்டும் ஈக்குவேட் பண்ணியே நம்ம என்ன செய்யலாம் b வேல்யூவை கண்டுபிடிச்சலாம் ரெண்டுமே செய்யணும் அவசியம் இல்லை அதாவது லெஃப்ட் ரைட் ரெண்டுமே செய்யணும் அவசியமே இல்லை ஸோ இப்போ வந்து லெஃப்ட் லெஃப்ட் லிமிட் தான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 4 மைனஸ் g of x இங்கே நான் வந்து அக்கார்டிங் டு திஸ் இது வந்து ஈக்குவல் டு 4b plus 20 இப்போ g of x இடத்துல எந்த ஃபங்க்ஷன் போடணும் அப்படின்னு பார்த்தா இது வந்து எக்ஸ்டென்ஸ் டு 4 மைனஸ் அப்போ நிச்சயமா x வந்து லெஸ் தேன் 4 அப்போ கட்டாயமாக இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும் அப்போ இந்த இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இது ஒரு பாலினாமியல் ஸோ டைரெக்டாக 4 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் திஸ் இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போனால் யூ ஆர் கெட்டிங் பி பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ரூட் 0 ஸோ பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ஸோ இங்கே பி பிலாங்ஸ் டு ஆர் கேபிட்டல் ஆரில் இருக்க எல்லாமே ஆன்சர் ஆகுறது பிக்கு இதுலேயும் கேபிட்டல் ஆரில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே ஆன்சர் ஆகுறது மூணாவது கேஸில் மைனஸ் 2 மட்டும் மூணுக்கும் இன்டர்செக்ஷன் ஒரே ஒரு ஆன்சர் தட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்போ ஜி வந்து கண்டினியூஸ் ஆன் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி த்ரோ அவுட்டாக இருக்கணும்னா பி வந்து மைனஸ் 2 மட்டும் இருக்கணும் புரியுதா ஓகே பை